இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாம்பிராணி. இந்த சாம்பிராணியுடைய மருத்துவ குணங்கள், அதை எப்படி எப்படி பயன்படுத்தணும், அதோடைய நன்மைகள் என்னது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாட்டு சாம்பிராணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாட்டு சாம்பிராணி. இந்த நாட்டு சாம்பிராணிங்கிறது வந்து இப்போ நிறைய கெமிக்கலில் வந்து நிறைய சாம்பிராணி வந்திருக்கு. இது வந்து நம்ம அந்த சாம்பிராணி மரத்தோடைய பாலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மருத்துவ குணம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சாம்பிராணி விஷயத்தில் விலை பார்க்காம நல்ல நயம் சாம்பிராணி வாங்குங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா குந்திரிக்கமும் குங்குளியத்தையும் கலந்து சாம்பிராணின்னு விற்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புகஞ்சானும் ஒரு இதே கலரில் இருக்கும். இந்த சாம்பிராணி கலர்லேயே புகஞ்சானும் ஒன்று இருக்கும், அதை வந்து இவங்க சாம்பிராணின்னு சொல்லி விற்கிறாங்க. அப்படிலாம் விற்க அப்படி உள்ளதை நீங்கள் வாங்காதீங்க. நயம் சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு கேட்டு வாங்கணும். அந்த மருத்துவ குணம் உள்ளது வந்து அந்த ஒரிஜினல் சாம்பிராணிக்கு மட்டும்தான். அதாவது போலியான சாம்பிராணியும் வாங்க வேண்டாம், அது கம்மியாக கிடைக்குங்கிறது வாங்க வேண்டாம். புகஞ்சான்ங்கிறதையும் வாங்க வேண்டாம். குந்திரிக்கமும் குங்கிலியமும் கலந்த கலவையில் வந்து ஒரு சாம்பிராணி ரெடியாகுது, அதையும் வாங்காதீங்க. நல்ல நயம் சாம்பிராணி வாங்க. இதோடைய மருத்துவ குணத்தை இப்போ பார்ப்போம். அதோடைய மருத்துவ குணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேம்பை ஒத்த கசப்பாக இருக்கணும் அந்த சாம்பிராணி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஒரிஜினல் சாம்பிராணியை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாக்கில் வச்சு பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கணும். வேப்ப மரத்துடைய கசப்பு சுவை இருக்கணும். கசப்பு சுவையுள்ள சாம்பிராணி வந்து வாத கோபத்தை சரி பண்ணும் அப்படிங்கிறாங்க. வாத சேட்டை, அதாவது பக்கவாதம், முடக்குவாதம், 80 வகையான வாத நோய்கள் இருக்குவாங்க, அதை வந்து சரி பண்ணும். வாத கபத்தை சரி பண்ணும். ரெண்டு பாயிண்ட் இருக்குது இதில், வாதத்தையும் சரி பண்ணும், வாதமும் கபமும் சேர்ந்ததையும் சரி பண்ணும் அப்படிங்காங்க. விழி நோய், அதாவது கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. நீங்காத சிறுநோய், அது வந்து தலையில் வந்து தலைபாரம், ஒருதலை மண்டக்குத்து, இந்த சைடில் பீனிசம், இந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் சரி பண்ணும் அப்படிங்காங்க. சலபீனாசம், சலபீனாசம்னா மூக்கு நீர் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படி உள்ளதை இந்த சாம்பிராணியை தான் பத்து போடுவாங்க. இந்த சாம்பிராணி அரைச்சி அதோட இஞ்சி சாறையும் சாம்பிராணி அரைச்சி பத்து போட்டோம் அப்படின்னன்னா தலை நோய் எதுவாக இருந்தாலும் தூக்கி தூர வச்சிடும். அவ்வளோ பெரிய மாமருந்து இந்த சாம்பிராணி. அடுத்தாக்கில் பார்ப்போம். சாம்பிராணியால் வாத சிதலம், தலைவலி, நல்லா கவனிக்கணும், தலைவலி இதை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. தலைவலி எப்போம்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தலையில் நீர் கோர்த்துருந்தாலும் தலைவலி வரும். அப்போ அந்த மாதிரி தலைவலி வரக்கூடிய நேரத்தில் இந்த சாம்பிராணியை பத்து போட சொல்லுவாங்க. அதுபோக நீர் பீனாசம், விக்கல் பல் கூச்சம், பல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு சரியான மருந்து இந்த சாம்பிராணி. பார்த்தோம் அப்படின்னா, இதை பொடி செய்து நெருப்பணையில் போட்டு புகை உண்டாக்க, அப்புகையால் இருதயத்திற்கும் பலத்தை கொடுக்கும். அதாவது ஹார்ட்டு வீக்காக இருக்கிறவங்க சாம்பிராணி, ஒரிஜினல் சாம்பிராணியை புகையை பிடிக்கணும், சாம்பிராணி வீட்டில் போடணும். இதுதான் சப்ஜெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் சாம்பிராணி ஹார்ட்டு வீக்காக இருந்தது அப்படின்னா சாம்பிராணியை போட்டோன்னா அதுக்கு என்ன சொல்லுதாங்கன்னா, இருதயத்திற்கு பலத்தை கொடுக்கும். இந்த புகை நுகர்ந்தாலே வந்து இருதயம் வந்து பலமடையும் அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து நம்ம உணராத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த மருத்துவத்தில். நம்ம உணராத விஷயங்கள் நிறைய இருக்குது, உணரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுதான் இந்த சித்த மருத்துவத்தோடைய மிகப்பெரிய ஆற்றல், அதிகாரம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூதாதையர்கள் கையாண்ட நிறைய ரகசியங்கள் இதுதான் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதில் வந்து எல்லா வகையான நோய்களையும் நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சித்த மருத்துவத்தில் எதுக்குமே மருந்து இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை அவங்க. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, ஆனால் கண்மை நீக்கினதுக்கப்புறம் தான் மருந்து, கர்ம வினையை நீக்கினதுக்கப்புறம் தான் மருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டு, கான்செப்டு. அதனால் வந்துட்டு வெறுமனையாக மருந்து சாப்பிட்டு நோயை குணமாக்குறத விட அந்த வினை எதனால் வந்தது, என்ன பாவத்தினால் வந்தது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்குறோம். இப்போ வந்து சாம்பிராணியுடைய மருத்துவத்தை பார்த்துருவோம். பலத்தை கொடுக்கும், சிதலத்தை வரட்டும், சளியை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது, சிதலத்தை வரட்டும், சந்தோஷத்தை உண்டாக்கும். வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போட்டோம் அப்படின்னா மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்காங்க. இதனுடன் படிகாரத்தை சேர்த்து பல் தேய்த்து வர, பல் கூச்சம், பல் தேய்க்க சொல்கிறாங்க. பல் தேய்ச்சோம் அப்படின்னாலே அந்த பல் சம்மந்தப்பட்ட வியாதி எதெல்லாம் சரியாகும்னு கேட்காங்கன்னா, படிகாரம்னா எதுவுமே இல்லை, நம்ம வீட்டில் தொங்க விடுவோம் பாருங்கள், சீனாக்காரம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள்,
அதுதான் படிகாரம். அந்த படிகாரத்தையும் சாம்பிராணி சம அளவு எடுத்து நல்லா நைஸாக பவுடராக திரித்து சளிச்சிடணும். சளித்து அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். ரஃப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க, புண்ணாகி போயிடும், ஈரெல்லாம் புண்ணாக்கி விட்ரும். அதனால் நீங்கள் ரஃப்பாக இருக்கக்கூடாது, நல்ல பவுடராக திரித்து. சாம்பிராணி சாதாரணமாக பவுடராக திரியும். அந்த பவுடரையும் அந்த சீனா காரம் இருக்கவங்க சீனா காரத்தையும் ஒன்றா கலந்து சம அளவு கலந்துக்குங்க. அதை எடுத்து ரெண்டு சிட்டிக்கு எடுத்து நல்ல பல் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படிங்காங்கன்னா, பல் கூச்சம் முதல்ல சரியாகும் அப்படிங்காங்க. பல் கூச்சத்துக்கு அப்புறமா எதெல்லாம் சரியாகும்னா, பல் வலி சரியாகும் அப்படிங்காங்க. அப்புறம் பல்லில் இருக்கக்கூடிய புண்ணுகள், ஈரலில் வரக்கூடிய புண்ணுகள் சரியாகும்ங்காங்க. நீங்கிரும்னே சொல்லிட்டாங்க, சரியாகி நீங்கி போயிடும். அதாவது பல் கூச்சம் சரியாயிரும், பல் வலி சரியாயிரும், பல்ல உள்ள புண்ணு சரியாயிரும் அப்படிங்காங்க. சாம்பிராணியை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி காதுகளில் இரண்டொரு துளி விட்டு கொண்டு வர காது வலி. காது சில சமயம் நைட்லாம் வச்சு சிலருக்கு பயங்கர சட்டை பண்ணிடும், காது வலி வந்துட்டுனா தாங்கவே முடியாது, குத்து குத்துன்னு குத்திடும். அந்த மாதிரி டைமிங்கில் சாம்பிராணி எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த நல்லெண்ணெயை காதில் விட சொல்கிறாங்க. எத்தனை சொட்டு? அதாவது வந்து இரண்டொரு துளி, ரெண்டு துளி தான் விட சொல்லுதாங்க அந்த காதுக்குள்ளே, நிறையெல்லாம் விட சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? கொண்டு வர காது வலி நீங்கும், தேகத்தில் பூசி தேய்க்க வாத வலி போகும். உடம்பு வலி இருக்கிறவங்க, வாத சம்மந்தப்பட்ட சேட்டை உள்ளவங்களுக்கு சாம்பிராணி நல்லெண்ணெய் காய்ச்சி அந்த நல்ல அந்த எண்ணெயை உடம்புல போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா பிடிச்சி விட்டு வெண்ணி ஊற்றி விடணும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களோட மூட்டு வலி, குறுக்கு வலி இதெல்லாம் இருக்காங்க, நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். ஏன்னா டாக்டர்கிட்ட போய் வீணாக போட்டு ஊசியை போட்டு உடம்ப புண்ணாக்கிறாதீங்க. இப்படி தான் பண்ணிக்கிட்டு வரீங்க இன்றைக்கி. அதாவது மாடர்ன் மெடிசன் சொல்லிவிட்டு ரொம்ப மோசமாக போகிறீங்க. அடுத்தது, தேகத்தில் பூசி பிடிக்க வாத வலி போகும். இதனை நெருப்பணையில் போட்டு கூந்தலுக்கு பிடிக்க சிரசில் உள்ள சிதலத்தை வாட்டும். தலையில் உள்ள நீரையும் வாட்டிடும், சிதலத்தையும் சரி பண்ணிடும் அப்படிங்கிற இந்த புகையால் குழந்தைகளுக்கு ஸ்தானம் செய்த பின் தேகமாதி எங்கும் படும்படியாக பிடிக்க சர்வ தோஷமும் நீங்கும். சிறு குழந்தைகளுக்கு வந்து, நம்ம வீட்டில் வந்து சிறு குழந்தைகள் பிறந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போடுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம் நம்ம, எவ்வளோ கேடுக்கு போயிட்டோம் அப்படின்னு. அது பேரே கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு வச்சுட்டாங்க, கெமிக்கல் சாம்பிராணி அந்த பேர். அதை போய் நம்ம வீட்டில் போய் புகை போடுறோம், அந்த புகை வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு பாதிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நாட்டு சாம்பிராணிக்கு தான் இந்த மருத்துவ குணங்கள், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அந்த சாம்பிராணி, கருப்பாக கறிக்கட்டியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், உருட்டி உருட்டி. இதுக்கும் நம்ம இப்போ சொல்கிற சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதனால் நாட்டு சாம்பிராணி கங்கு போட்டு நம்ம வீட்டில் வந்து புகை உண்டாக்குனானோ அந்த சர்வ தோஷமும், குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்வ தோஷமும் நீங்கும். வீட்டில் உள்ள துஷ்ட காற்றுகள் வெளியேறும், இருதயத்துக்கு பலம் உண்டாகும், அது போக மன மகிழ்ச்சி அந்த வீட்டில் இருக்கும். இதுதான் நம்ம மூதாதையர்கள் கடைபிடிச்சது. இந்த கோயில்கள்லாம் போய் சாம்பிராணி போடுறாங்க, கற்பூரம் ஏற்றுறாங்கன்னா அதோடைய தாட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த மருத்துவ குணங்கள் அங்கே சூழ்ந்து இருக்கும். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நம்ம இருதயத்துக்கும் மன மகிழ்ச்சிக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்குது, நல்ல இதில் பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது போக என்ன, சர்வதோஷம் நீங்கும், சிதல சம்மந்தப்பட்ட நோய்களே வரவிடாமல் தடுக்கும். அதே மாதிரி இதில் தைலங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க, அதை அடுத்தடுத்தங்களை பார்ப்போம். இன்றைக்கி வந்து நாட்டு சாம்பிராணி, நயம் சாம்பிராணி, பால் சாம்பிராணி கேட்டு வாங்குங்க. நாட்டு மருந்து கடைகளில் எல்லா கடைகளிலையும் கிடைக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.